என்னதான் ஐஃபோனு ஆண்ட்ராய்டுன்னு இந்த உலகம் வளர்ந்தாலும் இந்த உலகத்தையே உங்கள் கைக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சென்னை அப்படின்றது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இப்போவும் ஒரு பெரிய விஷயமா தாங்க இருக்குது. அதுவும் வெளியூர்லேருந்து இன்றைக்கி சென்னைக்கு வரவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நம்ம மெரினா பீச். மெரினா பீச்ன்றது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கனவு தெரியுமா? அங்கே வந்ததுக்கப்புறம் குதிரை சவாரி என்ன, பலூன் சுடுறது என்ன, பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது என்ன அப்படின்ட்டு தண்ணியில் ஆடி பாடி செம்ம ஜாலியாக இருந்துருவாங்க. போகும்பொழுது லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, எதனா சாப்பிட கிடைக்குமா அப்படின்ட்டு மனசு ஏங்கும். அந்த மாதிரி டைமில் தான் பீச்சை சுற்றி பார்த்தா எந்த இடமே சுத்தமாகவே இருக்காது. நம்ம எந்த காலத்துலங்க சுத்தமாக வச்சுருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லா குப்பையும் போட்டு கிளம்பி போயிடுவோம். ஆனாலும் சுத்தமாக சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு இடம் இருக்கான், அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ம சுந்தரி அக்கா கடை அப்படின்றாங்க. சுந்தரி அக்கா கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீச்சல் குளம் இந்தா இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சுந்தரி அக்கா கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட அப்படி மூச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை தள்ளி விட்டுட்டு தள்ளி எட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரி அக்கா மீன் வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம சுந்தரி அக்கா கிட்டே கேட்போம், அந்த அக்கா கிட்டே என்ன ஸ்பெஷலு அப்படின்ட்டு. இன்னும் எங்கள் கடையில் ஸ்பெஷலிஸ்ட்னால் அன்னன்னைக்கு பொருளுங்களை வாங்கி அன்னன்னைக்கு சமையல் செய்து ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்குள்ளே ஒரு யோசனை, அதை நான் வந்து செயல்படுத்தின்னு வரேன். சாப்பாடு எங்கள் கடையில் தான் மெயினாக கம்மியான வரையில் குறைஞ்ச விலையில் ஏழை எழு ஜனங்களுக்கு 30 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறோம். ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மழையிலையும் நனைஞ்சு சாப்பிடுவாங்க, வெயிலையும் காஞ்சில் சாப்பிடுவாங்க. அதுதான் இது எங்கள் கடையோட ஒரு முதல் ஸ்பெஷல். அதான் சரிக்கா, எத்தனை வருஷமாக நீங்கள் எங்கள் கடை வச்சுருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேனே, நவம்பர் 1 மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறீங்களாமே, அதுக்கு என்ன காரணம்? திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அது கரெக்டாக நவம்பர் 1 அது இறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த ஆட்டோக்காரங்களாம் வாக்கா வந்து கடை போடுக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணி வந்து கடை போட்டாங்க. சரி, என்னுடைய ஒரு மன நிம்மதிக்குனா எங்கள் வீட்டுக்கார் என் கூட இருந்து அவருக்கு செலவு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காசுங்களை எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன். என்ன செய்யலாண்ட அந்த காசு அப்படின்ட்டு. சரிப்பா, நம்ம அங்கே பீச்சில் தானே சம்பாரித்தோம், இந்த பொதுமக்கள் தானே வந்து சாப்பிட்டாங்க, அவங்களுக்கே ஒரு நாள் ஃப்ரீயாக சாப்பாடு போகலான்னு. அந்த மொத்தம் எவ்வளோ காசு சேருதோ அவ்வளோ காசும் செலவழித்து அந்த மக்களுங்களுக்கு நல்ல சாப்பாடு போடும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு சாப்பாடும், சாப்பிட்ட பிறகு பாயாசம் குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுங்கன்னு திருப்தியாக போகணும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ சாப்பாடு. மெரினால 1000 கடை இருந்தாலும் சுந்தரியக்கா கடைக்காகவே மெரினாவை தேடி வர சில பேர் இருக்காங்களே, அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. சுந்தரியக்கா கடை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப டீசெண்டாக வந்துட்டு அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணி நல்லா டீசெண்டாக வச்சிருக்காங்க. சாப்பாடும் வந்துட்டு நார்மல் ரேட்டு, ஹோட்டல் சாப்பாடை விட இங்கே கம்மியாக இருக்கிறது. நல்ல வசதியாக செய்கிறாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல வறுவல், நல்ல மீன் சாப்பாடு, தலைக்கறி, மற்றது எறா சுறா புட்டு அந்த மாதிரியான வகையான சாப்பாடுங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது சுந்தரி அக்கா கடை வந்து எங்களுக்கு 4-5 தெரியும், நண்பர் மூலமாக அறிமுகப்படுத்தினாங்க. ரெகுலராக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எப்போவுமே வருவோம், எப்போவுமே அந்த டேஸ்ட்டு மாறாமல் ஃப்ரெஷ்ஷான மீன் எறா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ வந்தாலும் இங்கே கூட்டமாகவே இருக்கும். நாங்கள் நின்று சாப்பிட்டுட்டு அக்கா சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும். எப்போவுமே டேஸ்ட் வந்து இதுவரையும் நாங்கள் வந்து சாப்பிட்டதில் எப்போவுமே டேஸ்ட் மாறினதே இல்லை. ஃபுடியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி மீன் குழம்பாகட்டும் எறா ஸ்பெஷலிஸ்ட் எப்படின்னா இவங்க வந்து மற்ற வீட்டில் பண்ண மாதிரி கடாயில் பண்ண மாட்டாங்க, அந்த தவாலில் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரை பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும், வஞ்சரம் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் மட்டன் மூளைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து இட்ஸ் அல்டிமேட் டேஸ்ட். நிறையா நல்லா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் கூட்டம் பார்க்குறீங்கல்ல, எந்த ஒரு ஐடியிலேருந்து எல்லாருமே வந்து நான் பார்க்குறப்ப நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட வந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க கஸ்டமராக டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாதுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நல்லா இருந்தது, ரொம்ப ஹோம்லியாக இருந்தது. தலைக்கறியெல்லாம் நெக்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன். சுந்தரி அக்காவோட வரலாறு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம். சுந்தரி அக்காவோட கைமணத்துக்கு என்னெல்லாம் கேட்டால் நான் மெரினால 6 அடியில் சிலையே வைக்கலான்னு சொல்லுவாங்க.